வணக்கம் அண்ட் வெல்கம். ஸோ இந்த வீடியோ வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்க போகுது. இன்றைக்கி வந்து நான் என்னோடய ஸ்டுடியோ டூர் காட்ட போகிறேன். ஸ்டுடியோன்னு சொல்ல முடியாது, இன்னொரு ரூம் டூர் தான். ஸோ நான் அங்கே தான் வந்து ஸ்மைல் ஸ்கூப் ரிலேட்டடான எல்லா ஆக்டிவிட்டீஸோ அதுக்கப்புறம் என்னோடய அஃபிஷியல் ஒர்க்ஸ் எல்லாமே வந்து அங்கே தான் பண்ணுவேன். ஸோ அந்த குட்டி ரூமை சின்னதாக ஒரு குட்டி டூராக காட்ட போகிறேன். ஸோ அதான் இந்த வீடியோவில் இருக்க போகுது. இப்போ நான் எங்கே நின்று பேசிட்டேன்னா வீட்டுக்குள்ளேருந்து பேசிகிட்டு இருக்கேன். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கிளாரிட்டியாக இல்லை. ஸோ ஓகே, நம்ம ரூம்குள்ள போகலாம். ஸோ இதுதான் என்னோட ரூம் வாசல். கேட்டு பார்த்தாலே பயமா இருக்கு. அப்படியே பார்த்தோம்னா ஒரு ஹேண்ட் கிராஃப்ட் இவங்க திருப்பி காட்டுறேன். என்ட்ரன்ஸ்லேயே வந்து நான் வால் ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கேன், இதான் சைடு வாலு. ஸோ வந்து இது அமேசான்லேயே கிடைக்கும், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், நீங்கள் வேணால் தேவைப்பட்டால் வாங்கிக்கலாம். ஸோ இதுதான் என்னோடய ரூம். ரூம் சொல்லுவேன், ஸ்டுடியோன்னு சொல்லிக்கலாம், ஏன்னா தம்னையில் ஸ்டுடியோன்னு போட்டால் நல்லாயிருக்கும். ஸோ அந்த ஸ்டுடியோன்னு சொல்லிடுறேன். ஸோ என் ஸ்டுடியோவுக்கு என்ட்ரன்ஸில் இது மாதிரி வெல்கம் அப்படின்னு சொல்லி ஹேண்ட் கிராஃப்டட், இது அம்மா தான் பண்ணாங்க, எல்லாம் தூசி அடைஞ்சிருக்கு, இப்போ நீங்கள் தான் க்ளீன் பண்ணணும். ஸோ கண்டுக்காதீங்க, சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ். இது வந்து ஹேண்ட்லூமு. இது ரொம்ப நாள் ஆச்சு போட்டு, சரி அதை போட்டால் நல்லாயிருக்குன்னு சொல்லி போட்டு வச்சுருக்கேன். இப்போ ரூம் திறக்க போகிறோம். ரெடி, 1, 2, and 3. டன் டன். என்ன என்ன ஐட்டங்கள். திஸ் இஸ் அவர் ஸ்டுடியோ. இதுதான் அமைப்பு, இதுதான் செட்டப். வாங்க ஒன்று ஒன்றா உள்ளே போகலாம். ஸோ லைட்டு போட்டு உள்ளே போயிடலாம். ஸோ புதுசாக மாட்டோம் டியூப் லைட். ஸோ இவ்வளோ தான் குட்டி ரூம் இந்த, இவ்வளோ தான் என்னோடய ரூம். ஸோ எல்லா கிராஃப்ட்ஸிங்க தான் செய்வேன். ஸோ ஒன்றொன்னா போகலாம். ஃபஸ்ட்டு லெஃப்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இதுதான் சுவிட்ச் போர்டு, எனக்கு தெரியாதுக்கிறேன். நம்ம டைரெக்டாக கண்டக்ட்டு போயிடலாம். கண்டென்ட் என்னென்னா, ஸோ இதுதான் இதுதான் என்னோடய சின்ன திவான் காட். கீழெலாம் ஸ்டோர் பண்ணிக்கலாம். நான் வந்து ஓபன் பண்ணிட்டு ரெண்டு பக்கமும் இங்க கால் விட்டு உட்காருவேன், சேர் போட்டுட்டு. கை புள்ள இன்னே என்னடா முழிச்சிட்டு இருக்க இப்படி. சோ அதான் யூஸ் பண்ணுவேன். நைட்ல வந்து கீழே ஸ்டெப் கால் எங்க தர எங்க இருக்கு, இல்ல வந்து கார்னர் எட்ஜஸ் எங்க இருக்குன்னு தெரியறதுக்கு இந்த லேம்ப் ரொம்ப விசிபிளா இருக்கும். சோ நீங்க இன் கேஸ் புதுசா வீடு கட்டுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி லேம்ப் வச்சுக்கலாம், சூப்பரா இருக்கும். நான் எல்இடியில வச்சிருக்கேன். ஸோ ரொம்ப நாள் ஆச்சு போச்சு, இது நல்லா ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது ஸோ இதான் பெட்டு. ரிலாக்ஸ் பண்ணணும்னா கொஞ்சம் ட்ரீம்ஸ் எல்லாம் வரும்ல, சரி அந்த கிராஃப்டிங் பண்ணுறதுக்கெலாம் சில ஐடியாஸ் எல்லாம் வரல, அதெல்லாம் இங்கே தூங்கும்போது தான் வரும். சிலது சிலதெல்லாம் அப்படியே மொட்டமாக இல்லை, திரும்பும்போது வரும். ஸோ அதான் இது. ஸோ எல்லாம் கஜ கஜா இருக்குது, என்னோடய கேட்ஜெட்ஸ் தான் எல்லாமே. ஸோ வந்து ஹார்ட் டிஸ்க்கு, அது வந்து பர்ஸு, இது ஸ்பெக்ஸு, மைக்கு, அந்த மாதிரிலாம் இருக்குது, லேப்டாப் சார்ஜர், இதெல்லாம். ஸோ அவ்வளோ தான். அண்ட் வந்து என்னோடய ஸ்பீக்கர் அக்கா வாங்கி வந்த ஸ்பீக்கர் இது, இயர்ஸ்லேருந்து. ஸோ ஃப்ரீ டைமில் புக்ஸு படிக்கிறதுக்கு புக்ஸு வச்சுருப்பேன், சில புக்ஸு. ஸோ அதுதான் இது. அண்ட் வந்து சின்ன டைரி, இது வந்து பெயிண்ட் டப்பா, உள்ள பெயிண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி கார்னரில் கேரம் போர்டு இருக்குது, ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்தாங்கன்னா கேரம் விளையாடுறதுக்கு. அதனால தான் செவுத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வால் ஆர்ட், இது வந்து வீடு கட்டும்போதே பெயிண்டிங் பண்ணும்போது பண்ணது. ஸோ அதுதான் இது. அண்டு வந்து இதுதான் டேபிள். ஸோ இது வந்து அப்பா பழைய கடையில் இருக்கும்போது அங்கே யூஸ் பண்ணிகிட்டு இருந்தது. ஸோ அதை அப்படியே நான் எடுத்துகிட்டு வந்து தொடச்சி வச்சுருக்கேன். இது நான் வந்து ஆக்சுவலாக நான் ரீமாடல் பண்ணியிருப்பேன், பெயிண்டிங்லாம் பண்ணி. எனக்கு வந்து இந்த வுட்டோட டெக்ஸ்சர் நல்லா இருந்தது, ரொம்ப வருஷமாக இப்படி இருந்ததுனால அந்தளவுக்கு அது பெருசாக டேமேஜ் ஆன மாதிரி தெரில இது. அதனால் நான் வீடியோஸ் எடுக்கும்போதும் சரி இந்த இதில் வச்சு கிராஃப்ட் பண்ணும்போது எனக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது. ஸோ அதுதான் இது. அண்ட் வந்து இப்போ மேலே பார்க்கலாம். மேலே வந்து இப்போ நான் டெக்கரேஷன் கண்டு சீரியல் லைட்ஸ் போட்டிருக்கேன். இந்த சீரியல் லைட்ஸ் வந்து எங்கள் ஆஃபீஸ் மீட்டு கிருத்திகா எனக்கு கொடுத்தது. ஸோ அதான் அது. அண்டு வந்து இதுதான் நமக்கு ஆல்ரெடி செஞ்ச கிராஃப்ட், இது நம்ம வீடியோவில் பார்த்துருப்பீங்க அது. ஸோ அது கொஞ்சம் பிஞ்சு போச்சு, அதை ஆல்டர் பண்ணி வைக்கணும். இது வந்து ட்ரீம் கேச்சர் செஞ்சது, அது வச்சுருக்கேன். அண்டு ஸ்க்ரீனுக்கு பின்னாடி இருக்குது சில ஐட்டம்ஸ், அதை நான் இப்போ காட்டுறேன். அண்டு வந்து இது ஒன் ஆஃப் த கிராஃப்ட்டு நம்ம வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஸோ அது ஒரு இது. இந்த பக்கம் ஒரு பெரிய ரேக் இருக்குது, அது அப்புறம் காட்டுறேன். ஸோ இதுதான் வந்து ஒர்க் ஸ்டேஷன், ஒர்க் டேபிள்னு கூட சொல்லலாம். ஸோ பாட்டு கேட்டுட்டு
கீபோர்டுனால் எனக்கு லேப்டாப் ஹீட் ஆகிறதுனால நான் வாங்கினது ஜிஎஸ்எம்ஐ ஆப்பிள் லேப்டாப் அப்படின்னு சொன்னால் நம்ப மாட்டீங்க. ஸோ வந்து உள்ளே ஒரு ஸ்டிக்கர் ஒட்டியிருப்பேன் நினைக்கிறேன், இப்படி காட்டினா தெரியும். அந்த டெல் மேலே ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கேன். இது ஆஃபீஸ் லேப்டாப்பு, இதை பற்றி நம்ம எதுவும் பேசக்கூடாது, கம்பெனி ரெஸ்ட்ரிக்டட். ஸோ வந்து நம்ம அதை விட்டுலாம். இப்போதைக்கு நான் எடிட்டிங் மொபைலில் தான் பண்ணிகிட்ருக்கேன், லேப்டாப்பில் அதனால் மொபைல் தான் பண்ணிகிட்ருக்கேன், எல்லாமே இதுதான். ஸோ இதுதான் வந்து கீபோர்டு. லேப்டாப் ஹீட் ஆகிறதுனால ஆஃபீஸ் பர்பஸ்க்காண்டி நான் தனியாக ஆர்டர் போட்டு வாங்கினது, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த பட்டன்ஸ்லாம் வந்து ப்ளே பாஸ் கண்ட்ரோல் இருக்கிற மாதிரியே வாங்கினேன். ஃப்யூச்சரில் நம்ம ஸ்டுடியோ வளர்ந்து ஒரு மதனுக்கு ஒரு அளவு க்ளீச் ஆகுது அப்படின்னா அப்போ எடிட்டிங்கெலாம் தேவைன்றது இப்போயே வாங்கி வச்சிட்டேன், பரவாயில்ல இருக்கட்டும். ஸோ மவுசு காம்போ தான் இது. இதை பற்றியும் ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அதோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன், வேணா செக் பண்ணிக்கோங்க. இது வந்து ஸ்பெக்ஸு, எனக்கு கிஃப்டாக வந்தது, கேர்ள் ஃப்ரெண்ட் ப்ரெசன்ட் பண்ணாது இது. ஸோ ரொம்ப பார்த்து பத்திரமாக பார்த்துட்ருக்கேன். ஸோ ஏதாவது குறிப்புகள் ஏதாவது தெரியுது ஏதாவது எழுதணும் அப்படின்னா நான் அதை நோட் பண்ணி வச்சுப்பேன். அண்ட் வந்து ஏதாவது செக்லிஸ்ட் அந்த மாதிரி இருந்தால் நான் டெய்லி நோட் பண்ணி வச்சுப்பேன். ஸோ அதுதான் இது. அண்டு ஸ்க்ரீன் பின்னாடி பார்ப்போம், ஸ்க்ரீன் பண்ணி லைட்டாக காட்டுறேன். ஒன்றும் இல்லைங்க, இங்கே எதுவும் அயன் பாக்ஸ் தான் இருக்குது, அயன் பாக்ஸு, ஒரு மைக்கு, அப்புறம் வந்து ட்ரைபாட் ஸ்டாண்டு. ஸோ அது அதுக்கப்புறம் ஒரு எக்ஸ்ட்ரா லைட்டு, இந்த லைட் தான் வந்து இங்கே மேலே எரிஞ்சிட்ருக்கு. அடா அந்த லைட்டு, அந்த லைட்டு தான் வந்து எக்ஸ்ட்ரா லைட்டிங்க்கான நான் யூஸ் பண்ணுவேன். அவ்வளோதான். ஆக்சுவலாக இந்த விண்டோவில் வந்து வியூ சூப்பராக இருக்கும், அது இப்போ காட்டினா தெரியாது. ஸோ நான் வந்து அதை அப்புறமா காட்டுறேன். இந்த ஷெல்ஃப் பின்னாடி ஒரு ட்ரா இருக்குது, இது ட்ராரில் அது ஆக்சுவலாக ஒரு கம்போர்ட் மாதிரி ஷெல்ஃப் மாதிரி வச்சுக்கலாம். ஸோ அதை நான் சும்மா வச்சுருக்கேன். ஸோ அது வந்து கேமரா இருக்குது நம்மளது. அண்ட் வந்து இங்கே வந்து குழந்தைங்களுக்கு விளையாடுறது அக்கா பசங்களுக்கு இருக்குது. அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா இன்னொன்று இருக்கும் அங்கேயும் வந்து ஸ்டோன்ஸு, அந்த வந்து சம்கீஸு, அந்த அக்சசரிஸ் தான் இருக்கும், யூஸ் பண்ண அந்த கேஸ்கெட்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ எல்லாமே வந்து கிராஃப்ட்டுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் நான் வச்சுருப்பேன். ஸோ அது மாதிரி தான் அது ஒன்று. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டப்பாக்குள்ளே வந்து இந்த பழைய வளையல் அதெல்லாம் இருக்குது, அதில் வச்சு எதாவது பண்ணலாம்னு இருக்கேன். ஸோ அந்த மாதிரி கிராஃப்ட்டுக்கு தேவையான ஐட்டம்ஸ் தான் வச்சுருப்பேன். முக்கியமான கிராஃப்ட்ஸ் எல்லாம் பார்ட் 2ல காட்டுறேன், ஸ்டே டியூன்.